பார்த்தீங்கன்னு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொட்டுநீர் ஃபில்டருக்குள்ளே இருக்கிற மணல் கொட்டுறவோ சுத்தமான மணலாக தெரிஞ்சு நண்பர்களே. இது பூராமே இப்போ பார்த்தீங்கன்னா காரை போட்ட ஜல்லியாக கலவையாட்டாக ஆகி போச்சு சட்டை மாறப்பில். இது பார்த்தீங்கன்னா ஃபில்டரை கழட்டி சுத்தமாக க்ளீன் பண்ணாமல் அப்படி விட்டுட்டாங்களாமா. ஃபில்ட்ரு மாற்றினதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை கழட்டி க்ளீன் பண்ணவே இல்லைங்களாமா. தண்ணி சுத்தமாக வரல, ப்ரெஷரை உள்ளே போகிற இன்லெட் வால்வு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, டெலிவரி அவுட்லெட் வால்வு ப்ரெஷர் கம்மியாக இருக்குதுன்னு செக் பண்ண போதும் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. உள்ளே இருந்த மணல் பூரா அப்படியே ஷட்டாகி ஜல்லி மாதிரி அதானது அப்படியே சிமெண்ட் கலையாட்டு பேஸ்ட் ஆகிடுச்சுங்களா. உள்ளே திருப்பி நண்பர்களே அதை பூரா உடச்சி எடுத்துறக்கு மட்டும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆயிருக்கு. நேற்று ஃபுல்லாக நண்பர்களே உடச்சிக்கிறாங்க இந்த வால்வு மூலமாக தான். இதை பாருங்க, இதை கழட்டி நண்பர்களே நட்டுருக்கு. இந்த கழட்டி சுத்தமாக உள்ளிருந்து கடப்பாறை வச்சு குத்தி எடுத்துக்கிறாங்க நண்பர்கள். இதுதான் அந்த இது பார்த்தீங்களா. இது எடுத்ததோட பின்வளைவு பார்த்தீங்கன்னா இது அடைச்சதுனால உள்ளிருந்த தண்ணியில் இருக்கிற உப்பு தண்ணியை உப்பு பூரா ஃபில்டர் பண்ணுற ஃபில்டர் இது நண்பர்களே. இது பூராமல் அடைச்சி பார்த்தீங்கன்னா சிறு சிறு ஓட்டைகள் தெரியாதுல. இது பூராமல் அடைச்சி இது எல்லாம் போச்சு நண்பர்களே. அதில் பார்த்தீங்கன்னா இது வாசர், அதோட வாசர் இருக்கேன் எல்லாம் பிஞ்சு அடுக்கல எடுத்துக்காட்டி. இதனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஸ் இவங்களுக்கு. ஜல்லி மட்டும் வயலில் பார்த்தீங்கன்னா 3000 நண்பர்களே. இதில் ஒன்றும் இல்லைங்க, சொட்டுநீர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் கம்பெனிங்க. சொட்டுநீர் கம்பெனியில் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நண்பர்களே. இந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா 14 ஃபில்ட்ரு இருக்கலாம். இந்த மாதிரி 14 ஃபில்ட்ரை மாற்றினதுக்கு மட்டும் 700 கேட்டுருக்காங்க கூலி நிறுத்து. பார்த்துக்குங்க இந்த மாதிரி வாசல் வருங்களா, இந்த மாதிரி வாசல் இது மாதிரி செட்டாக இருக்குண்ணே. 14 ஃபில்ட்ரு மாற்றினது மட்டும் 700 நேற்று காட்டுக்காரர் அழுகிறாங்க. தெரியல போவா நீங்கள் கரெக்டாக ஃபில்ட்ரு மாட்டின போதே கரெக்டான ரீசன் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த லாஸ் இல்லைங்க. அதாவது சொட்டுநீர் போடுறீங்க யாரும் இது கவனிச்சுங்க. நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு மேலே அப்படியே ஓடித்தாங்க சொட்டுநீர் எந்த ஒரு ரெடியும் பண்ணாமல். இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்தை என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்காசோளம் போட்டுறாங்க. பார்த்துக்குங்க இந்தள்ள பக்கம் புயலநாத் புயலை நாற்று விடுறதுக்காக பாத்தி மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. தண்ணி இன்னும் ரெடி பண்ணல பாத்தி. இந்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களே பந்து பூ போட்டுருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் நிற்கிற நண்பர்களே கடந்த ஒரு 4 நாளாக தண்ணி பாயாமல் ஃபில்டருக்காரங்க வந்து ரெடி பண்ணாமல் விட்டதுனால செட்டி வாரிடுச்சுங்க கொஞ்சம். நேற்று இன்றைக்கி தான் தண்ணி பாஞ்சிருக்குங்க. நேற்று மத்தியானம் கூட எடுத்துட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியுது. பூராமே பூஞ்செடி வச்சுருக்காங்க நண்பர்களே. அதாவது இனிமேட்டியாவது தெரியும் பாருங்க. இது பூராமே அந்த மணல் தாங்க நண்பர்களே. பாருங்க எத்தனை மணல் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிருக்கு உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை மணலும் என்னமோ கொண்டு கொட்டினாங்க உள்ள. அந்த ஒரு மூட்டை மணலும் வேஸ்ட்டுங்க. இப்போ 35 கிலோவும் 40 கிலோன்னு சொன்னாங்க. அவ்வளோ மணல் உள்ளிருந்துருக்க மாட்டேங்க, அவ்வளவும் இதாக இருக்குதுங்க பாரு. சுத்தமாகவே இதாகிடுச்சுங்க. உடைக்க கூட முடியலைங்க கையில் அமுத்தினாலே கலவை ஜல்லி மாதிரி ஆயிடுச்சு. இதில் பாரு இதில் தெரியுது பாரு. எப்படி இருக்குன்னு பாருங்க நண்பர்களே, பூரா எப்படி ஆயிடுச்சுங்க. இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக சொட்டுநீர் போட்டவங்க எல்லாருமே ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபில்டர் மாட்டினவங்க வீக்லி ஒன்ஸு ரெகுலராக கழட்டி க்ளீன் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் இருக்குங்கன்னு இந்த ஃபில்டரை டெய்லி ஒன்ஸ் ஆன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆன் பண்ணுறவோ ப்ராப்பராக கழட்டி க்ளீன் பண்ணி மாட்டிங்க. இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத திண்ட செலவு தான் வருங்க. பார்த்துக்குங்க ஓகே. இந்த நண்பர்களே இன்னைக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.